தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பறக்கும் படை அமைக்கப்படும் என்றும் தேர்தல் பாதுகாப்புக்காக 330 கம்பெனி மத்திய படைகளை கோரியுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி விதிகளுக்கு புறம்பாக பணம் பரிசுப் பொருட்கள் விநியோகிப்பதை கண்டறிதல் மற்றும் சோதனை மேற்கொள்ளும் பணிகளுக்காக 234 தொகுதிகளிலும் 702 பறக்கும் படைக்குழுக்கள் கண்காணிப்பில் ஈடுபடும் என்றார். தமிழகத்தில் அரசு மற்றும் பொது இடங்களில் விதிகளுக்கு புறம்பாக ஒட்டப்பட்டிருந்த 53,404 போஸ்டர்கள் பேனர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்காகவே தமிழகத்திற்கு மத்திய படைகள் வந்துள்ள நிலையில் மொத்தம் 330 கம்பெனி மத்திய படை தேவை என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று ஒரே நாளில் ஓசூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகளின் போது சுமார் 60 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டுள்ளது. வேட்டி, சேலை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் சிக்கியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை பகுதியில் வாக்கு சேகரிப்பு பணிக்கு சென்ற அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் காருக்கு பின்னால் வந்த அதிமுக பிரமுகரின் காரை தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையில் எந்த பொருளும் சிக்கவில்லை. இதற்கிடையே செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், செய்யூர் வட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தார். பறக்கும் படையினர் மேற்கொள்ளும் சோதனைகளை பார்வையிட்டு மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல அலுவலர்கள் தேர்தல் பயிற்சி வகுப்பினையும் அவர் பார்வையிட்டார். இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினா்.